ஹலோ கைஸ், ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதிய பணக்கார தந்தை ஏழை தந்தை, அதாவது ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட சிறந்த வரிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புக் கோட்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸில் இது மூணாவது வீடியோ. ஆல்ரெடி ரெண்டு புக்கில் இருந்து கோட்ஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதார ரீதியான போராட்டமானது பெரும்பாலும் மக்கள் வேறு யாரோ ஒருவருக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதன் நேரடி விளைவாக இருக்கிறது. தோல்வி வெற்றியாளர்களை உத்வேகப்படுத்துகிறது, ஆனால் அதே தோல்வி தோல்வியாளர்களை தோற்கடிக்கிறது. சிறந்த வாய்ப்புகள் உங்கள் கண்களால் பார்க்கப்படுவதில்லை, அவை உங்கள் மனதை கொண்டு பார்க்கப்படுகின்றன. நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். நீங்கள் பணத்திற்காக வேலை செய்தால் நீங்கள் உங்கள் முதலாளிக்கு சக்தியை கொடுக்கிறீர்கள். பணம் உங்களுக்காக வேலை செய்தால் சக்தி உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீர்கள். உயர்ந்த கல்வி தகுதியை பெற்றுள்ள தொழில்முறை ரீதியாக வெற்றிகரமாக திகழ்கின்ற ஒருவரால் பொருளாதார கல்வி அறிவு இல்லாதவராகவும் இருக்க முடியும். ஒரு சொத்து என் சட்டைப்பைக்குள் பணத்தை போடுகிறது, ஒரு கடன் என் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுக்கிறது. பணக்காரர்கள் சொத்துக்களை கைவசப்படுத்துகின்றனர். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்து மக்களும் தங்கள் சொத்துக்கள் என்று கருதுகின்ற கடன்களை கைவசப்படுத்துகின்றனர். எனக்கு பணத்தில் அவ்வளவு ஆர்வமில்லை என்று கூறுகின்ற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கின்றனர். மக்களின் வாழ்க்கை எப்போதும் 2 உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பயமும் பேராசையும் தான் அவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.